ஹலோ கைஸ் நான் ஆல்ரெடி டேண்ட்ரஃப்க்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் லைக் ஹவு டு க்யூர் டேண்ட்ரஃப் அப்படின்னு. டேண்ட்ரஃப் ஏன் வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, என்ன ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க்ன்றதை நான் தரேன். இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா, சில செட் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்களே அவங்களுக்குலாம் வந்து யாராவது எப்போ பார்த்தாலும் நை நைனு கெமிக்கல் ஷாம்பு சோப்புன்னு இதுவே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன் யூஸ் பண்ணி டேண்ட்ரஃப் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் ஒரு 1 week கிட்ட நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணவே இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எக்கச்சக்கமான டேண்ட்ரஃப்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. இந்த வீடியோட எண்ணில் வந்து நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கே வந்து தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஜஸ்ட் 3 ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி நம்ம டேண்ட்ரஃபை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இன்கிரீடியன்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா கேம்பூர். கேம்பூர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, சில பேர் வந்து அதை கற்பூரம்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சூடோன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு நம்ம வீட்டு பூஜை ரூமில் இருக்கும் இல்லையா, அதுதான் சி இந்த கற்பூரம். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்ற சொல்லிடுறேன். நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். தென் நம்ம ஹேரோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நம்ம ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப 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 பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2 வந்து பிளாக் பெப்பர், அதாவது மிளகு. இதோட பெனிஃபிட்டும் பார்த்திங்க அப்படின்னா சேம் நம்ம ஹேரோட க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இதுலையும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் இதில் அடிஷனலாக பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிஆக்சிடென்ட் இருக்குது, அதாவது வைட்டமின் சி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வைட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு. நம்பர் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்பை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காமல் மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த கோகோனட் ஆயில் பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணும். வெறும் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஸ்கேல்ப்பில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் 3 hours வரையும் நீங்கள் ஆயில் அப்படியே லீவ் பண்ணலாம். 3 hours வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் 1 hour வந்து வாஷ் பண்ணிடலாம். நான் 1 hour அப்புறம் வாஷ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் லைவாக வந்து காட்டுறேன். நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஜஸ்ட் நான் ஷர்ட் மட்டும் மாற்றிருக்கேன். ஒரே வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50% டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்ட்ரோல் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஒரே வாஷ்லேயே டேண்ட்ரஃப் ஃபுல்லாக க்யூர் ஆகாது. நீங்கள் இந்த ஹேர் பேக்கை வந்து வீக்லி 2 times வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக 4th அதாவது 2 weeks பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் டேண்ட்ரஃப் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த டேண்ட்ரஃபை பொறுத்தவரை எப்போதும் இந்த பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. நம்ம டெம்பரவரி அந்த டேண்ட்ரஃப் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர பெர்மனண்ட்டாக க்யூர். நீங்கள் உங்கள் ஹேரை எப்போ சரியாக பராமரிக்கலை இல்லை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப டேண்ட்ரஃப் வந்து வந்துட்டே தான் இருக்கும். இப்போ நான் இதில் சொன்ன மாதிரி ப்ராப்பர் ஹேர் பேக் அப்புறம் மைல்டான ஷாம்பு தென் ஃபுட் டயட் இது 3 நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 100% வந்து நம்ம டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது 3 தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கும் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸை வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் வந்து தெரிஞ்சுப்பேன் எந்தளவுக்கு இது எல்லாத்துக்கும் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு. உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் தாராளமாக டிஎம் பண்ணி கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.